நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி ஜோதிர்லிங்கம் பற்றி மகா பெரியவாள் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சென்னைக்கு பாத செய்த காஞ்சி மகா பெரியவர் வழியில் சுங்குவார் சத்திரத்தில் தங்கினார் பெரியவாளை பார்க்க சென்னை அன்பர்கள் பலர் இருந்தனர் அவர்களில் ஹிந்தி தெரிந்த அன்பர் ஒருவரை அழைத்தார் மகா பெரியவர் ராமேஸ்வரத்தில் உள்ள காமகோடி பீடமடத்துக்கு வரும் வடநாட்டு யாத்திரிகர்கள் வடநாட்டு யாத்திரிகர்கள் பாராயணம் செய்ய துளசிதாசரின் ஹனுமன் சாலிசாவை அச்சடித்து கொடுக்க விரும்புவதாக தெரிவித்து அதற்காக உதவும்படி அந்த அன்பரிடம் கூறினார் அந்த அன்பரும் ஹனுமன் சாலிசாவை படித்து காட்டினார் அப்போது மடத்தின் சிப்பந்தி ஒருவர் ராமேஸ்வரத்தில் உள்ள ஹனுமன் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு டிசம்பரில் ஏற்பட்ட கடல் கொந்தளிப்பில் இருந்து ஜோதிர்லிங்கத்தை காப்பாற்றினார் என்றார் அப்போது அந்த அன்பர் மகா பெரியவரிடம் ஒரு கேள்வி முன்வைத்தார் பெரியவா ரொம்ப நாளாவே ஒரு சந்தேகம் நம் வடக்கே சோம்நாத் ஓம்காரேஸ்வர் மகாகாலேஸ்வர்னு ஜோதிர்லிங்க தரிசனத்துக்கு போயிருக்கேன் அங்கெல்லாம் ஜோதிர்லிங்கம்னா என்னன்னு ஹுவான்னு தானாவே உண்டானதுன்னு சொன்னான் ராமேஸ்வரமும் ஜோதிர்லிங்கல்ல ஒண்ணுதான் ஆனா அந்த லிங்கம் ஸ்ரீ ராமநாலையை பிரதிஷ்டை செய்யப்பட்டது ஸ்ரீராமநாலைய பிரதிஷ்டை செய்யப்பட்டது இல்லையா அப்படின்னா அது சுயம்னு சொல்ல முடியாது அதனால ஜோதிர்லிங்கம்னா வேற ஏதோ பொருள் இருக்கணுமே அதற்கு சுவாமிகள் ஜுவாலாமுகியை பார்த்திருக்கிறியா என்று கேட்டார் நான் பார்த்ததில்லை ஆனால் அங்கே எப்போதும் குண்டத்தில் அக்னி எரிந்து கொண்டே இருக்குமாம் ஆதிசங்கர பகவத் பாதர் அதை அம்பிகை ரூபமாகவே துதித்திருக்கிறாராம் என்றார் அவர் அதற்கு சுவாமிகள் சரிதா ஆனா அங்க ஒரு குண்டம் மட்டுமல்ல பல அக்னி குண்டங்கள் எரிந்து கொண்டிருக்கும் அது கந்தக பூமியானதால் அவ்வாறு அமைந்திருக்கிறது வடலூரில் பூஜை எப்படி நடக்கிறது பார்த்திருக்கிறாயா என்று கேட்டுவிட்டு அருகில் கண்ணன் என்பவரிடம் அதை பற்றி சொல்ல சொன்னார் கடலூரில் ஒரு விளக்கை ஏற்றி வைத்து அதற்கு பின்னால் ஒரு கண்ணாடியை வைத்து அந்த விளக்குக்கும் அதன் பிரதிபிம்பத்துக்கும் பூஜை செய்கிறார்கள் என்றார் கண்ணன் உடனே அந்த அன்பரிடம் சொன்னார் மகா பெரியவர் பத்தி ஒரு ஸ்லோகம் உண்டே தெரியுமோ மூலத்தோ பிரம்ம ரூபேன அக்ரதோ சிவரூபாய தே நமக அரசமரத்தின் அடிப்பாகம் ரூபமாகவும் நடுப்பாகம் விஷ்ணு ரூபமாகவும் மேல்பாகம் சிவரூபமாகவும் இருக்கிறது விளக்கு எரியும் போது பாத்திருக்கிறியா அந்த ஜோதியில் தெரிகிற மஞ்சள் நிறம் பிரம்மாவின் நிறம் நடுவில் கருப்பு விஷ்ணுவின் நிறம் மேலே சிவப்பு சிவனுடையது ஆகவே ஜோதி மும்மூர்த்தி சுரூபம் சிவலிங்கமும் அப்படியே சாதாரணமாக எல்லோரும் நினைப்பது போல அது சிவ சிவஸ்வரூபம் மட்டுமல்ல லிங்கத்தின் அடிப்பகுதி பிரம்ம பாகம் நடுப்பீடம் விஷ்ணு பாகம் மேலே லிங்கமாக இருப்பது சிவனுடைய பாகம் அந்த காலத்தில் ரிஷிகள் ஆங்காங்கே ஜுவாலாமுகியைப் போல இயற்கை ஏற்பட்ட ஜோதியையும் அல்லது வடலூரில் இருப்பது போல செயற்கையான தீப ஜோதியையோ வழிபட்டிருக்கிறார்கள் அந்த வழிபாடு தொடர்ந்து நடைபெற அதையே லிங்கத்தில் பிரதிசெய்து ஜோதி லிங்கமாக முன்னோர்கள் ஆராதித்தார்கள் ஜோதிதான் லிங்கம் லிங்கம் தான் ஜோதி என விளக்கி ஆசையளித்தார் மகா சுவாமிகள் ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மேலும் இது போன்ற நிகழ்வுகளுக்கு இணைந்துருங்கள் ரிட்டன் தமிழ் பக்தி